ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜேபிஎம் கேமிங், நான் உங்கள் ஜேபிஎம் குமார். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட டவுன் ஹால் லெவனில் தான் இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளோட டவுன் ஹால் லெவன் வந்து லெஜண்ட் லீக் புஷ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சீரீஸோடைய ரெண்டாவது வீடியோ தான் இது. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் டக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இல்லை அப்படின்னா விடப்பாயி நோட்டிஃபிகேஷன் வராது, ஒன்றும் வராது. அப்புறம் நீங்கள் யூடியூப் மேலே கோவப்படாதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த அக்கௌண்ட் வந்து 3193 ட்ராஃபியில் இருக்குது. ஒரு 7 ட்ராஃபி கிடச்சா நம்ம வந்து சாம்பியன் லீக் போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பியன் லீக்கு நம்ம கிறிஸ்டல்லேருந்து, அதாவது சாம்பியன் இல்லை மாஸ்டர் ஒன்னுக்கு வந்து நம்ம எப்படி புஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த ஸ்லாட்டில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே ஒரு வெறித்தனமான 30, 35, 40 அந்த மாதிரி எடுத்திருந்தோம். இப்போ இந்த லீக், இந்த லீக்கில் வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கிறோம். அதனால் இப்போ வந்து நம்மளுடைய மாஸ்டர் ஒன்ல வந்து நம்மளோட கடைசி அட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம். கடைசி அட்டாக ட்ரை பண்ணும்போது யாராவது கால்ரா நோய் வந்த மாதிரி தேவையில்லாத பேஸை கொண்டு காட்டுவானுங்க. அந்த மாதிரி பேஸில் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ட்ராஃபியை லாஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. கடைசி அட்டாக், அதாவது ஒவ்வொரு லீக்லேயும் நீங்கள் வந்து லாஸ்ட் அட்டாக் பண்ணும்போது ரொம்பவே பொறுமையாக பண்ணணும். இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட வந்து ட்ராஃபியை பிடுங்கிட்டு அப்புறம் உங்களை தண்ணி பக்கம் அடித்து பற்றி விட்ருவாங்க. இப்போ இந்த பேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 சிங்கிள் டார்கெட்டிங் இன்ஃபர்னோ இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் தள்ளி வந்துடுங்க. அந்த பேஸ்லேருந்து தள்ளி வரல அப்படின்னா உங்களுக்கு தண்ணி ஊற்றி விட்ருவாங்க. அந்த மாதிரி சிங்கிள் டார்கெட்டிங் இன்ஃபர்னோட உங்களுக்கு எலக்ட்ரிக் டாகன் மாற்றிச்சு அப்படின்னா வாவான்னு உறிஞ்சே உயிர் எடுத்துரும். அதனால் அந்த மாதிரி சிங்கிள் டார்கெட்டிங் இன்ஃபர்னோ இருக்கிற பேஸை கொஞ்சம் தள்ளியே வந்து நில்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சாம்பியன் லீக்கில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து டைட்டன் ஒனில் இருக்கிற மாதிரி பேஸஸ் வந்து சில நேரம் காட்டும், அபூர்வமாக காட்டும். 57 ட்ராஃபிக்கு அந்த மாதிரி டைமில் வந்து 2 ஸ்டார் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த பேஸை நீங்கள் எடுங்க. அதுக்கு முன்னாடி தேவையில்லாமல் ஒரு 10 ட்ராஃபி அல்பையாக போய் லூட்டுக்கு அடிக்கிறேன் அப்படி இப்படின்லாம் அடிச்சிடாதீங்க. ஏன்னா சாம்பியன் லீக்கில் இருக்கும்போது உங்களுடைய ட்ராஃபி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி எந்த பேஸ் அடிக்கலாம் அப்படிங்கிறத யோசனை பண்ணி அடிங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பேஸ்லாம் வந்து அடிக்க மாட்டோம், கண்டிப்பாக ஒரு நல்ல பேஸ்க்காக தேடிட்டுருக்கோம். இப்படி பேஸ்லாம் காட்டினாங்க அப்படின்னா சிஓசி என்ன செய்கிறதுன்னு எனக்கே தெரில. இந்த பேஸ் கூட ஓரளவு ஓகே. இந்த பேஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஸ் கண்டிப்பாக அடிக்கலாம். பார்த்த உடனே சொன்னது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மல்டி டார்கெட்டிங் இன்ஃபர்னோ, குயின் வந்து டவுனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் மேக்ஸ் கிடையாது, கொஞ்சம் மேக்ஸ் பண்ணியிருக்காரு ஆனால் இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஃபுல் மேக்ஸ் தானா? இல்லை, ஃபுல் மேக்ஸ் இல்லை, வால் வந்து மேக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க இன்னும். அதனால் டக்குன்னு நீங்கள் வந்து அவசரப்பட்டு அடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. இந்த பேஸை வந்து நம்ம 2 ஸ்டார் வாங்க முடியுமா அப்படின்னு. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், நீங்கள் டாப் சைட்லேருந்து இறக்கி இருக்கலாமா அப்படின்னு. நீங்கள் இந்த பக்கம் தான் இருக்குது, அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த சைட்லேருந்தே இறக்கி ஆகணும். இல்லை அப்படின்னா நல்லா இருக்காது. அப்புறம் கத்திரிக்காய்க்கு அப்புறம் பாயாசம் ஊற்றுன மாதிரி தேவையில்லாத பிரச்சனையை வந்து கிளப்பி விடும். இந்த மாதிரி பேஸஸ்லாம் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக அடிச்சிருங்க. இப்போ வந்து ஏர்லியாக வந்து இந்த வார்டன் எப்படி யூஸ் பண்ணிடுங்க, இல்லை அப்படின்னா வெடப்பாயிரும். இப்போ உள்ளேருந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ராகன் வேறு வந்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ட்ராகனை எடுக்கிறவங்களும் நம்ம எலக்ட்ரிக் ட்ராகன்லாம் சுவாகாவாயிரும் போல். இல்லை ஒரு டொர்னேடோ ட்ராப் வேறு, டொர்னேடோ ட்ராப்லாம் இருக்கும்போது நீங்கள் பிளிம்ப்லாம் யூஸ் பண்ணி அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு ரேஜ் பல் யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக ரேஜ் பல் யூஸ் பண்ணி அவனே நான் 2 பக்கம் மல்டி டார்கெட்டிங் இன்ஃபர்னோ அட்டாக் பண்ணுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ரேஜ் பல் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா டவுன் ஹால் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ அதில் கும்பலாக இருந்த எலக்ட்ரிக்கில் வந்து ஒரு 2 எலக்ட்ரிக் செத்து போச்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அந்த இடத்துல வார்டன் எபிலிட்டி யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஃபஸ்ட்டே வந்து நமக்கு எலக்ட்ரிக் டிராகன் செத்து போயிருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே வார்டன் எபிலிட்டி யூஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 33 ட்ராஃபி அப்படிங்கும்போது இந்த பேஸை 2 ஸ்டார் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஒர்த்து தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வார்டன் மேக்ஸ் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குயின் நம்மகிட்ட கிடையாது, கிங்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பேஸில் வந்து ஒரு 2 ஸ்டார் வாங்குறதுங்கிறது டீசெண்டான ஒரு வேல்யூவாக தான் நான் பார்க்குறேன். அதனால் இவன் 2 ஸ்டார் வாங்குறானே அப்படி இப்படின்னா நினைக்காதீங்க, நினச்சா நினச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஏன்னா கிராண்ட் ஓடர்லாம் வந்து நம்ம இன்னும் மேக்ஸ் பண்ணலை. சரி ட்ராஃபிக் புஷிங் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஒரு யோசனை. ஏன்னா நிறைய பேர் ட்ராஃபிக் புஷிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ட்ராஃபிக் புஷிங் பண்ணி நம்ம ஒரு வீடியோவை மேக் பண்ணால் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ட்ராஃபிக் புஷிங் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற நோக்கம் தான். அதனால் இந்த நோக்கத்தோடு நீங்கள் முடிச்சிக்காமல் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டு எவனா ஒருத்தன் ட்ராஃபிக் புஷிங் பண்ணணும்னு வெறி பிடிச்சி அடைஞ்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்க ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு நம்ம பார்க்க போகலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாம்பியன் லீக் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த ஒரு 2000 ஃப்ரீ ஜெம் வித் ஒரு 2000 எக்ஸ்பி பாயிண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க சாம்பியன் லீக் போனால். இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் கொஞ்சம் பேருக்கு தெரியாது இந்த விஷயம். அதனால் அதை வந்து நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சாம்பியன் அந்த லீகோட பேட்ஜ் வந்து நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம்.
பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம லெஜண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த சீரீஸை நடத்திட்டுருக்கோம். இந்த சீரீஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சீரீஸ்க்கு. உங்களால் முடிஞ்சால் கீழே கண் மறக்காமல் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இல்லை அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது என்ன நடக்கு அப்படிங்கிறது. அதனால் மறக்காமல் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள், லைக். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா இருக்குது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறது தான் ஒரு லைக் அப்படிங்கிற ஒரு பட்டனே இருக்குது. அதனால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்சால் ஒரு டிஸ்லைக் கூட கொடுங்க, தப்பு கிடையாது. டிஸ்லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எதுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எதுக்கு டிஸ்லைக் கொடுத்தீங்க அப்படின்னு எனக்கு மண்டை வெடிச்சு போயிடும். அதனால் சரி அவ்வளோதான் வீடியோ, வேறு ஒன்றும் சிறப்பாக கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃபிக் புஷிங் பண்ண ஆரம்பிச்சு 3 நாள் ஆச்சு. நம்ம வந்து கிறிஸ்டல் 2லேருந்து டிராஃபிக் புஷிங் பண்ண ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாம்பியன் லீக் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக லேட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கே வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு அப்புறம் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ், பாய்.